வணக்கம். இன்னைக்கு கீதாவின் சமையல் அறையில் ஆரோக்கிய உருண்டை, இம்யூனிட்டி பூஸ்டிங் பால்ஸ். இது வந்து மெயினாக ஃபார் இன்க்ரீஸிங் அவர் இம்யூனிட்டி பவர், அதான் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுது. இது எப்படின்னா, ஆரோக்கியமாக இருக்கணுன்ற விஷயத்துக்காகவே நான் நிறையா பேர் கிட்ட பேசுவேன், என்னென்ன மாதிரி சாப்பிட்டா எப்படி அப்படின்னு. அவங்கெல்லாம் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சு எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸை நான் போட்டேன். அப்புறம் அதிலிருந்து கிடைச்சது தான் இது. இதை வந்து நான் ஒரு மாதமாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் சாயங்காலம்னு ஒரு பாலை சாப்பிட்ருக்கோம் நாங்கள், எங்கள் குடும்பத்தில் எல்லோரும், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் செஞ்சு கொடுத்துருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அவங்க உடம்புலேயும் கொஞ்சம் மாற்றங்கள் தெரிஞ்சுதுன்னு சொன்னாங்க. இது எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருள்களே தான், எங்கேயும் கடையில் போய் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த காலத்துலலாம் நம்ம பாட்டி தாத்தா முப்பாட்டன் காலத்துலலாம் இது எல்லாமே வந்து அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க சமையலில். இப்போ இந்த ஜாதிக்காயெலாம் பிரியாணியில் எல்லாத்துலேயுமே போடுவாங்க. நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், குழந்தைங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் கொடுத்துட்டு அப்புறம் இதை மறந்தே மறந்துட்டோம் இந்த விஷயத்தெல்லாம். அதனால் இப்போது திருப்பி பழைய காலத்துக்கே போகிறோம் நம்ம எல்லோரும். இது இப்போது நீங்கள் செஞ்சு பார்த்து நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். இப்போ போய் அந்த ஐட்டம்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். தனியா 40 கிராம், ஜாதிபத்ரி 40 கிராம், ஏலக்காய் 40 கிராம், மிளகு 40 கிராம், சீரகம் 40 கிராம், பட்டை 40, கிராம்பு 40, நட்மெக் இதுவும், ஜாதிக்காவும் 40, விரல் மஞ்சள் இதுதான் வாங்கணும் இதுவும் 40 கிராம், சுக்கு மட்டும் 30 கிராம் போட்டிருக்கேன். இது எல்லாமே ஒரே அளவு தான்ப்பா எடுத்துக்கிறோம். இது இப்போ பாருங்கள், வெள்ளம் மட்டும் 300 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் டு ஸ்டார்ட் வித் இவ்வளோ இதில் செய்ய வேண்டாம். இது வந்து நான் என் ஃபேமிலிக்கு ஒரு மாதத்துக்கு வேணுன்றனால நான் செய்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து 5 கிராமில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் 50 இல்லைன்னா 60 கிராம் வெல்லம் போட்டால் போதும். நான் வந்து 40 கிராம் எடுத்திருக்கனால நீங்களும் அதே அளவுலாம் போடாதீங்க, அது நிறையா வரும் பால்ஸ். இப்போ இந்த 5 கிராமுக்கே வந்து உங்களுக்கு 10 பால்ஸ் கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் ஒரு வாரம் சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து 20 கிராமுக்கு செஞ்சுக்கலாம். நாங்கள் 4 பேர் இருக்கனால நான் 40 கிராம் போடுறேன், நீங்கள் 20 கிராம் போட்டு செஞ்சு செஞ்சுக்கோங்க. 20 கிராமுக்கு இது எல்லாமே 20 கிராம் எடுக்கும்போது இதுக்கு வந்து நீங்கள் 200 கிராம் வெல்லம் போட்டால் போதும். 5 கிராம் எடுத்தால் 60 கிராம் வெல்லம் போட்டால் போதும். இது வந்து நான் 40 கிராம் எடுத்தனால தான் 300 கிராம் போட்டிருக்கேன். இப்போது எல்லாத்தையும் வறுக்கணும்ப்பா, எல்லா பொருளையுமே வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி வறுக்கணும். ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஜாதிக்காய், விரல் மஞ்சள், சுக்கு இது ரெண்டு மூணுத்தையுமே வந்து உடச்சிக்கணும், தூள் பண்ணிக்கணும். இல்லை ஏன்னா அப்படியே போட்டோன்னா மிக்சி பிளேடு உடஞ்சி போயிடும். அதனால் இது மூணுத்தையும் ஃபஸ்ட்டு நுணுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு ட்ரை ரோஸ்ட் மாதிரி லேசாக பொன்னிறமெல்லாம் வறுக்க வேண்டாம், சூடாகணும். ஏன்னா ஈரப்பதம் எதனா இருந்ததுன்னா அதில் கெட்டு போயிடும் அந்த உருண்டைகள். அதனால தான் இது லேசாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் அரைச்சிக்கோங்க, நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. ஜலிக்க வேண்டாம், ஜலிச்சா அதில் இருக்கிற இது போயிடும். அதனால் ஜலிக்க வேண்டாம், நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கிட்டு இந்த வெள்ளத்தை பாகு காசி அதில் போட்டு எடுக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், இது ஜாதி காய், அதை வந்து இந்த அளவுக்கு உடச்சி வச்சுருக்கேன். இது மிக்சியில் நல்லபடியாக இதாகிடும், கிரைண்ட் ஆகிடும். இதுவும் அதே மாதிரி, சுக்கும் அதே மாதிரி தான். இதெல்லாம் நான் இந்த அளவுக்கு இடித்து வச்சுருக்கேன். இப்போது எல்லாத்தையும் லேசாக பொன்னிறவாக வறுத்துட்டு அரைக்கணும், அவ்வளோதான். இடித்தும் பாருங்கப்பா, அந்த மூணுத்தையும் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன், நான் கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிக்கலான்ட்டு. லேசாக சூடாகணும், ஏன்னா ஈரப்பதம் இருக்கும் எல்லாத்துலேயுமே. அதனால் கொஞ்சம் சூடு பண்ணிக்கிட்டோன்னா உருண்டைகள் வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வரும், அதுக்காக தான் இது. இப்போ தனியா போட்டாச்சுப்பா, அதுக்கப்புறம் சீரகம், மிளகு, லவங்கம், ஜாதிபத்ரி, ஏலக்காய், பட்டை, எல்லாத்தையும் லேசாக சூடு பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அரைக்கும் போது அந்த மூணு எடுத்தும் பாருங்கள், சூடு பண்ணுங்க ஃபஸ்ட்டு.
அந்த இடிச்சுக்கிட்டமே அதை ஃபஸ்ட்டு பொடி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு பொடி பண்ணுங்கப்பா. இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கிட்டா போதும்ப்பா பொடி. இது மாதிரி இருந்தால் போதும். இப்போது தண்ணி ஒரு கப்பு ஊற்றிக்கிறோம்ப்பா. உங்களுக்கு தெரியும் வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு அதை வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக, தூசி எதனா இருந்ததுன்னா அதெல்லாம் எடுக்கிறதுக்காக இதை வந்து இப்போது காசிக்கிட்டு இருக்கேன். வெள்ளம் கரைஞ்சோடனே வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இதை பாகு பக்குவத்துக்கு கொண்டு வரணும். இப்போது பாகை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ திருப்பி அதை எடுத்து கடாயில் ஊற்றி நல்லா அதர்சம் அதர்சத்துக்கு நீங்கள் பக்குவம் எடுப்பீங்க பாருங்கள். தண்ணியில் போட்டு உருண்டையாக வந்ததுக்கப்புறம் இது பண்ணுவீங்க இல்லை, அந்த பக்குவம் வரைக்கும் இதை இது பண்ணணும்ப்பா. அந்த பக்குவத்துக்கு கொண்டு வரணும், பாகு காசணும். கொஞ்சம் பாகு வாசனையும் வரும், அதே மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி பொறி பொறியாகவும் வரும். இந்த மாதிரி வரும்போது கொஞ்சமாக இந்த கரண்டியை இப்படி எடுத்து ஒரு தட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அதில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தொடும்போது அந்த அந்த வெள்ளம் வந்து ஒரு இதுவாக வர்ற மாதிரி தெரியணும். இது மாதிரி இது வந்தாலே வந்து பக்குவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பவுடரை போட்டு கிளறிக்கிட்டே வரணும். அடுப்பை வேணால் கூட நிறுத்திக்கலாம் நீங்கள், ஏன்னா பாகு அதுக்கப்புறம் ஜாஸ்தி ஆகிடும். கொஞ்சமாக போட்டு கிளறுங்கப்பா ஸ்டார்டிங்கு, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே போடுங்க. இப்போது அங்கே கிண்டணும் பாருங்கள் லேகியம், அது வந்து இந்த பக்குவத்துக்கு இருக்கட்டும். இதை இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ, ஏன்னா சூடாக இருக்கும் போதே பிடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும், இல்லைன்னா கொஞ்சம் நெய் வேணால் தொட்டுக்கோங்க. உங்களுக்கு கையில் பிச்சு பிச்சுன்னு ஒட்டக்கூடாதுன்னா நெய் வேணால் தொட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டா போதும். இல்லை சின்ன பசங்கள்லாம் இருக்காங்கன்னா சின்னதாக பிடிங்க, இப்போ இந்த சைஸ்க்கு பிடிங்க. பெரிய கொஞ்சம் பெரியவங்கெல்லாம் இது கூட சாப்பிட்லாம். காலையில் ஒரு உருண்டை, ஈவினிங் ஒரு உருண்டை. இப்போ இந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்சாச்சு. இது ரொம்ப சக்தியானது. இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ்ன்னெலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இது வந்து ஒரு தடவை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு தனித்தனியாக கஷாயம் போடணும், இல்லை பட்டை கஷாயம், சுக்கு கஷாயம், தனியா கஷாயம்லாம் தனித்தனியாலாம் போட வேணாம். எல்லாம் ஒரே இதில் இருக்குது, ஆல் இன் ஒன்னுன்ற மாதிரி 11 ஐட்டம்ஸ் போட்டிருக்கோம் நம்ம இதில். அவ்வளவும் சக்தி தான், ஏலக்காய் எல்லாமே சக்தியானது தான். எல்லாருமே சாப்பிட்ற பொருள் இது. இது எல்லா ஏஜ் குரூப்புக்குமே இந்த உருண்டை வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், வயசானவங்க வரைக்கும் இந்த உருண்டை சாப்பிடலாம். சின்ன பசங்களுக்கு வேணால் கொஞ்சம் சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிக்கோங்க. ஆனால் நம்மளுக்கெல்லாம் வந்து இந்த சைஸ் ஓகே. வாயில் போட்டுக்கோங்க, காலையில் ஒன்று நைட்டுக்கு ஒன்று போடலாம். இது அப்படியே வாயில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அது அப்படியே கரையும், கரைய கரைய உங்களுக்கு அந்த ஜூஸ் வந்து அந்த தொண்டை வழியாக போகும்போது ரொம்ப இதமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.